நார்த்து சைட்லாம் போனீங்கன்னா பொங்கல் தீபாவளி ஃபெஸ்டிவல் டைமில் ஆந்தைகளை பலி கொடுப்பாங்க. ஆந்தைகளை பலி கொடுத்தா அவங்களோட தீய விஷயங்கள் எல்லாம் வந்து அதோட போயிடும், இனிமேல் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக ட்ரேட் ஆகுது. இந்த தீபாவளி பொங்கல் ஃபெஸ்டிவல் டைமில் அதிகமாக கடத்தப்படும், அதனால் வந்து அதிகமாக அழிஞ்சிட்ருக்கு போச்சிங். ரெண்டு சிக்கு இருக்குனாலும் ஒன்று தான் வந்து மேக்ஸிமம் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம், ஒன்று தான் வந்து சர்வைவ் ஆகும். அந்த மாதிரி இருக்கு, அஞ்சு எக்கு மேக்ஸிமம் போட்டிருக்கோம், அதாவது நாலு எக்கு போட்டிருக்கு. இது வந்து கோழி முட்டை வந்து கொஞ்சம் நீள் வடிவமாக இருக்கும், இது கோழி முட்டையோட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும், நல்லா பெரிய சைஸ்லேயே இருக்கும், ரொம்ப இதாக இருக்குது, கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். நல்லா அதோட செல் வந்து நல்லா செம திக்னஸாக இருக்கும், அந்தளவுக்கு கெட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் இது மேக்ஸிமம் வந்து ஆறு முட்டை போட்ட வரைக்கும் ரெக்கார்ட் இருக்குது, மேக்ஸிமம் ஆறு முட்டை நான் பார்த்தது வந்து நாலு தான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும். இது வந்து ஓப்பன் நெஸ்ட்டு கலர், ஆ சொல்கிறேன் ஆக்சுவலி அது வந்து முட்டையோட கலர் வந்து ஃபுல்லாக ஒயிட்டு தான், இது ரீசன் வந்து சொல்கிறேன். ரெண்டு டைப்பான நெஸ்ட்டில் வந்து அது இது பண்ணும், இது எதுவுமே பண்ணாது, நெஸ்ட்டு வந்து ஜஸ்ட் பள்ளம் பறிக்கும், அது நகம் வந்து ஒரு இன்ச்சு இருக்கும் நகம் ஷார்ப்பாக, அது பறிக்கிறது வந்து ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டரை சென்டிமீட்டர் வரைக்கும் பள்ளம் பறிக்கும், ஓப்பனாக ஓப்பன் நெஸ்ட்டு தான் அது. பறிச்சுட்டு அந்த குழியில் வந்து எக்கை லே பண்ணும், இது வந்து ஓப்பனாக இருக்கிற ஏரியாவில். இப்போ மேலே எந்த பறவை பார்த்தாலும் அந்த முட்டை தெரியும், எந்த இது மேலேருந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். அது வந்து அந்த டைமில் மழை பெஞ்சிச்சு, மழை பெய்யும்போது அதில் செம்மண்ணாக இருக்கும், அதை அடிச்சுட்டு வர இதில் முட்டையோட இது வந்து ஃபுல்லாக கலர் மாறிடுச்சு, நானே ஷாக் ஆகிட்டேன் இன்னும் இந்த கலரில் இருக்குமான்னு. அப்புறம் எடுத்து நம்ம ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து வச்சு பக்கத்தில் பார்க்கும்போது அது அப்படியே தண்ணி ஓப்பனில் தானே, அது எந்த மலையில் வந்து எந்த பக்கம் தண்ணி வரும்னு தெரியாது, சேஃபாக தான் பண்ணோம், எப்படி இருந்தாலும் மழை வந்து ஓப்பனில் இருக்கும்போது தாராளமாக உள்ளே விழுவோம், அதனால் முட்டை கலர் மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு க்ளோஸ் டைப் நெஸ்ட்டுன்னு எங்கே ராக்கு கேப்பாக இருக்கோ சின்ன குகை மாதிரி இருக்கும் அது உள்ளே போகிற மாதிரி, அந்த இடத்துல சேஃபாக உள்ளே வைக்கும். எப்படி வச்சாலுமே வந்து மழையை வந்து நம்மளால் சொல்ல முடியாது, அப்பயும் ஆனால் அது ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கும் அந்த இது. நெக்ஸ்ட்டு இது ஒரு நெஸ்ட்டில் வந்து ரெண்டு பார்த்தது, அதுவும் வந்து கொஞ்சம் கேப்பில் ரொம்ப நேரம்லாம் நிற்க மாட்டேன், ரொம்ப நேரம்லாம் நிற்க மாட்டோம் ஏன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த டைம் ஏதோ பக்கத்தில் போயிட்டோம் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து ஒரு அஞ்சு செகண்ட் தான் இருக்கும், கீழே டக்கு டக்குன்னு வந்துடும், ஏன்னா இது எங்களுக்கு நாங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்காக ரெக்கார்டு வேணும், இந்த இடத்துல இருந்துச்சு இல்லை இவ்வளோ நெஸ்ட்டு இவ்வளோ முட்டை இருந்துச்சு நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தூரமாக இருந்து நாங்கள் ஃபோட்டோவில் இல்லை பைனாகுலர் வச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம், சாம்பிளுக்காக ஒன்றே ஒன்று வச்சுருக்கேன் ஏன்னா யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. நெக்ஸ்ட்டு முட்டை, முட்டை வச்சாலுமே வந்து முட்டையை முதல்ல பாதுகாக்கணும், முட்டை வச்சதுக்கப்புறம் அந்த மலைகளில் வந்து சுற்றி ஆடு மாடு மேய்க்கிறவங்களாம் இருப்பாங்க, இல்லை யாராவது சும்மா தெரியாமல் போனாலும் அது டிஸ்டர்ப் ஆகி போயிடும் வேறு இடத்துக்கு போயிடும், முட்டையை வந்து விட்டுட்டு போயிடும் தெரியாது, திரும்ப வந்து நம்ம தெரியாதவங்க போயிடுவாங்க. அந்த போயிட்டு அது ரிட்டர்ன் வர டைமுக்குள்ளே மானிட்டர் லிசர்ட் உடும்பு மங்கூஸ் இது கீரி அது மாதிரி சில டைம் பாம்புகள் கூடும், ஏன்னா முட்டையில் ஆள் இல்லை என்ன அது சாப்பிட்டு அப்படி போயிடும், அப்படி சாப்பிட்டதெல்லாம் ஒரு முட்டை ஓடு கிடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த டேமேஜ் வந்து ஹியூமன், சில பேர் அந்த ஆந்தைனா ஆகாது ஒரு அவசகுணம்னு சொல்ல, இதில் அந்த பக்கம் இது பண்ணுறவங்க சும்மா மலையில் ஏறி போனவங்க ஒரு நெஸ்ட்டில் கள்ள தூக்கி போட்டு மூணு முட்டையை காலி பண்ணிட்டாங்க, அது ஃபோட்டோவில் கொஞ்சம் கிளியர் இல்லை, அது முட்டை அப்படியே உடஞ்சி இது பண்ணியிருக்கோம். இப்போ அந்த மாதிரிலாம் அந்த ஏரியாவில் இப்போ நடக்கிறதில்ல, பசங்களாம் இப்போ அங்கே உள்ள பசங்களாம் ஃபுல்லாக மேலே மலையில் ஏறுவோம் ஏதாவது இருக்கும் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறவங்களாம் நிறையா இருக்காங்க, இப்போ அங்கே உள்ள பசங்க எல்லாத்துக்கும் சொல்லி இப்போ அந்த மாதிரி இதில் நடக்க விடாமல் தடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இன்குபேட் பண்ணும்போது தூரமாக ஒளிஞ்சிருப்போம், பாறைகள் நிறையா இருக்கும் பின்னாடி, பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருவோம், சத்தமே போட மாட்டோம், அது மாடன் உட்காந்துருக்கோம், அப்போ வந்து சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கும் ஏன்னா இன்குபேட் பண்ணுது, ஒவ்வொரு இதுவுமே எங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணும் எவிடன்ஸ். அதுக்கு மூணு சிக்கு, இது என்ன ஒரு ரெண்டு வாரம் தான் இருக்கும் இந்த சிக்ஸை இது பண்ணி, மூணு சிக்கில் ஒரு சிக்கு இறந்துருச்சு. ரீசன் என்னென்னா கெனிபலிசம் சொல்லுவாங்க, சார் சொன்ன மாதிரி மூணு இதில் ஒன்று தான் நல்லா சாப்பிடும் இன்னும் ரெண்டு கொடுக்காது,
இன்னொன்று அந்த ரொம்ப வீக்கராக இருக்கிறத இந்த பறவையை கிழித்து மற்ற ரெண்டுக்கு ஊட்டி விட்டுரும். மூணு இதில் ரெண்டு சர்வே வேணாலே அதுக்கு தேவை தானே, அதால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னும்போது அதை கொண்டு மற்ற பறவை ஊட்டி அதோட இதை வளர்ச்சிக்கு இது பண்ணும். அந்த எவிடன்ஸ் தான் அது, அது கிழித்து கொடுத்ததுக்கு உண்டான இது கீழே இருந்திருக்கு. நெக்ஸ்ட் இதில் ரெண்டு சிக்கு ஒரு எக்கு, மூணு முட்டை வச்சாலும் நாலு முட்டை வச்சாலும் எத்தனை வந்து அதில் ஹேச் ஆகி முட்டையிலேருந்து பொறிஞ்சு வருது அப்படின்றத நம்ம கணிக்க முடியாது. அது வந்து ஒன்று, இது சிக்கு நல்லா பெருசாகிற வரைக்குமே அது ஹேச் ஆகலை, அதோட குறிப்பிட்ட ஹீட்டு இந்த இது கிடைக்காதனால. ஏன்னா அந்த டைமில் என்ன கிளைமேட் இருக்கோ, அது எப்படி இன்குபேட் பண்ணியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில முட்டைகள் பொறியாமே போயிடும். நெக்ஸ்ட் பாறை கேப்பில் பொறிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிற ஏரியாவிலேருந்து அப்படியே எங்கே பாறை கேப் இருக்கோ அங்கே போய் உள்ளே ஒட்டிக்கும், எங்கேருந்து பார்த்தாலும் தெரியாது. அந்த டைமில் கிராஸ் எல்லாம் காஞ்சிரும், காயும்போது இதோட ரெக்கையும் அந்த பாறை மண் எல்லாமே ஒரே கலரில் இருக்கனால தெரியாது. நெக்ஸ்ட் சிக்ஸ் தான், அந்த இடத்துல ரவுண்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு எலி, மூஞ்சூருன்னு சொல்லுவாங்க, அது வந்து சயின்டிஃபிக் நேம் வந்து சங்கஸ் மெரினஸ்ன்னுவாங்க. அது ஆக்சுவலாக வந்து இன்செக்டிவோர் ராட்டு, அது வந்து அதிகமாக வந்து பூச்சிகளை சாப்பிடக்கூடிய ஒரு எலி, விவசாயத்துக்கு நல்லது பண்ணும். ஏன்னா பூச்சிகளை அதிகமாக சாப்பிடும், அந்த எலிகளையும் அதிகமாக சாப்பிடும். அது ஏன் அதில் போட்டு வச்சுருக்குன்னா நைட் டைமில் இறைய வேட்டையாடி அதுக்கு சாப்பிட்ணும், ஃபீமேல் சாப்பிட்ணும், மூணு சிக்கு இருக்குன்னா அதுக்கு உணவளிக்கணும். கொண்டு வந்து சில டைம் அது தூங்கும், போட்டுட்டு உட்காந்ததுக்கப்புறம் நெஸ்ட்டில் உட்காந்ததுக்கப்புறம் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும், அதனால் அது பிரே ரிமைன்ஸ் அதில் போட்டு வச்சுருக்கேன் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அந்த ட்ராப்பிங்ஸ் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இடம் வந்து வேறு, இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலையிலேயே அங்கங்கே ஒளிஞ்சு ஒளிஞ்சு அது மறைஞ்சி இதாகும், வாழ் பெருசாகிற வரைக்கும் மறைஞ்சிட்டு இருக்கும். அது ஒரு கேப்பில் வந்து புலவு போய் உட்காந்துச்சு, நாங்கள் அந்த ட்ராப்பிங்ஸ் வச்சு தான் கண்டுபிடிச்சோம் ஃபஸ்ட்டு. ட்ராப்பிங்ஸ் தான் மெயின், ஒரு சில இன்டைரக்ட் எவிடன்ஸ் வச்சு நிறையா கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் இது ஒரு பாறை கேப்பில், ஆக்சுவலாக நாலு இருக்குது. இது பண்ணும்போது தான் ஆப்போசிட்டில் அது போயிட்டு ஸ்ப்ரெட் விங்டு அக்னோஸ்டிக் டிஸ்பிளேனுவாங்க, ரெக்கையை ரெண்டு ரெக்கையும் விரிச்சுட்டு இப்படியே போவோம், தரையிலேயே ஏதோ அடிப்பட்ட மாதிரியே போவோம். நம்ம அதை பார்த்துருக்கோம்னா, ஆனால் இந்த அந்த டைமில் நான் வந்து அந்த பேர்டை மட்டும் வீடியோ எடுத்துக்கிருந்தேன், என்னடா பின்னாடி பார்த்தா நெஸ்ட்டு, ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரில. அடுத்து ஒரு வாரம் கழித்து நான் போகும்போது தான் அந்த இடத்துல நெஸ்ட்டே பார்த்தேன், ஓ இதுக்கு தான் அது பண்ணியிருக்கோ, அது நெஸ்ட்டு பக்கத்தில் இருக்கும் அப்படின்றதுக்காக டைவெர்ட் பண்ணுது. நான் அப்போ அங்கே தான் இருக்கிறேன், நான் நெஸ்ட்டே பார்க்குறேன், அது பறவை ஏதோ ரெக்கையை விரிச்சிட்டு பண்ணுது, வீடியோ எடுக்கிறேன், சரி இங்கே போகலாம், அது ஏதோ பண்ணுதுன்னு போவோம், அது டைவெர்ட் பண்ணுது நெஸ்ட்டை விட்டு நம்மளை தூரமாக கூப்பிட்டு வர்றதுக்கு. ஆ ரெண்டு விதமாக இருக்குது, ப்ரோக்கன் விங் டிஸ்பிளேவும் இருக்குது, அக்னஸ்டிங்னா நல்லா அக்ரெசிவாக, அது அந்த டைமில் வந்து அக்ரெசிவாக இருந்துச்சு நெஸ்ட்டு பக்கத்தில் இருந்தனால. அது வந்து இன்னொன்று எக்கு லே பண்ணும்போது அதோடய அக்ரெசிவ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், விட்டுட்டு போயிடும் பரவாயில்ல அடுத்து நெக்ஸ்ட் எக்கு லே பண்ணலான்ற அளவுக்கு இருக்கும். செக்கு பொறிஞ்சதுக்கப்புறம் அதோட பேரண்ட்டுகள் வேற மாதிரி இருக்கும், அட்டாக்கே பண்ண வரும், அந்தளவுக்கு வந்து அக்ரெசிவாக இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் எக் சிக்கு ஹேச் ஆகிடுச்சு அதை வந்து எப்படியாவது பாதுகாக்கணும், அதோட எண்ணமே அதுதான் இருக்கும். நெக்ஸ்ட் பேரண்டல் கேர் கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சு, நல்லா பாறையில் கூப்பிட்டு போய் நல்லா மேலே உட்காந்துருக்கு. நெக்ஸ்ட் இது பாறை கேப்பு, இதில் கையை கூட அந்தளவுக்கு விட முடியாது, அது அழகாக போய் உள்ளே உட்காந்துக்கும் திரும்ப வெளியில் வந்துடும். அது அந்த டைமில் நல்லா பார்க்கும்போது ஜூம் பண்ணி எடுப்போம், லென்ஸ் 500mm இருக்கும், அதனால் கொஞ்சம் தூரமாக வச்சு எடுத்துக்குவோம், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு இது இன்னும் இது சப்அடல்ட் தான், இன்னும் ஸ்டேஜ் ஆகலை, இது வந்து ஒரு 6 மாதம் இருக்கும், அந்த ஹார்ன் வரல இன்னும். நெக்ஸ்ட் இது வந்து வேறு இடத்துல எடுத்தது, ரெண்டு பேர் மேல் ஃபீமேல் உட்காந்துருக்குது பாறை கேப்பில், இந்த இடத்துக்கு போகவே முடியாது. கீழேருந்து பார்த்தோம்னா அந்த பாறையெல்லாம் நிறையா வெட்டி எடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல மேலே உட்காந்துருக்கும். நெக்ஸ்ட் அது சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நம்ம இல்லை ரெண்டுமே ஒன்றா பார்க்கும்போது எது மேல் எது ஃபீமேல் கண்டுபிடிக்கலாம், தனித்தனியாக பார்க்கும்போது ஃபுட்டு வந்து மேல் தான் வந்து, அதாவது ஃபீமேல் வந்து எக்கு லே பண்ணி இன்குபேட் பண்ண ஆரம்பிக்கும்போது மேல் பேர்டு தான் ஃபீமேல் பேர்டுக்கும் வந்து சாப்பாடு கொண்டு வரும், போகாது. ஏன்னா வந்து அது இன்குபேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுக்காக அதுதான் இதுக்கு கொண்டு வந்தவனு இருக்கணும். இல்லை இன்குபேட்லேருந்து சிக்கு பொரிய ஆரம்பிச்சிச்சுன்னா ரெண்டும் மாறி மாறி போவோம், ஒன்று பாதுகாத்துக்கும் ஒன்று வேட்டையாடிட்டு வரும் திரும்ப, ஏன்னா அது சாப்பிட்டுட்டு இது எடுத்துகிட்டு வரும், இது போய் இது சாப்பிட்டுட்டு திரும்ப இது எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா ரெண்டு பேருமே அந்த டைமில் போகும், இன்குபேட் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு ஆளோட இதுவாக இருக்கும்,
அந்த மாதிரி பிஹேவியர் தான் நிறையா பார்த்துருக்கேன். ஏன்னா நாங்கள் உட்காந்து ஒரு பேர்டு போவோம், திரும்ப வரதுக்குள்ளே இன்னொரு பேர்டு போவோம். ஏன்னா மாறி மாறி ரெண்டு பேர்த்துக்கும் சாப்பாடு வேணும், அவங்களுக்கும் சாப்பாடு வேணும் இந்த சிக்ஸுக்கும். அதுக்காக இது அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து வேப்ப மரம், நீம் ட்ரீ, கோகனட் ட்ரீ. கோகனட்டில் இந்த மேலே உச்சியில் உட்காந்துருக்கும், இப்படி மறைச்சிருக்கும் தெரியவே தெரியாது நிழலுக்கு அதுக்கும். அதே மாதிரி வேப்ப மரம் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணும். இலை ஃபுல்லாக தான் இருக்கும், அடியில் போகாமல் மேலே போய் அப்படியே நம்ம வெளியிலேருந்து பார்த்தோம்னா ஏதோ வேப்ப மரம் நிறையா இருக்குது. நான் அதிகமாக பார்த்தது வேப்ப மரம் தான். ரெண்டாவது தான் வந்து தென்னை மரம். அதோட அது எங்கே இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு மறைஞ்சி வாழும். நெக்ஸ்ட் அந்த ரெக்கையை விரிச்சுட்டு அப்படியே கீழே வந்துச்சுன்னு சொன்னல, அதில் ஒரு ஃபோட்டோ ஜஸ்ட்டு சும்மா இது எடுத்துருக்குது. நெக்ஸ்ட் டயட். மூணாவது வந்து பெல்லட்னு சொல்லியிருந்தல, ஆந்தைகள் வந்து ஒரு எலியை சாப்பிட்டாலோ, எலி, தவளை, பாம்பு எதை சாப்பிட்டாலுமே முழுங்கி தான் சாப்பிடும். முழுங்கினதுக்கப்புறம் அது ஸ்டொமக் போகும். ஸ்டொமக்கில் ரெண்டு வகையான இது இருக்குது, ப்ரோ வென்ட்ரிகுலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வென்ட்ரிகுலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோ வென்ட்ரிகுலரில் அது அந்த இறை செரிக்கிறதுக்கு உண்டான என்சைம்ஸ், ஆசிட்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகும். இதுக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆசிட் கிடையாது. அதனால் அதோட மசில், அது தசைப்பகுதி இருக்குல்ல, அந்த இறையோட தசைப்பகுதி, அது மட்டும்தான் செரிமானமும் டைஜஸ்ட் ஆகும். மீதி அதை இப்போ எலியோட முடி, ரோமம், அடுத்து போன்ஸ், இது ரெண்டுமே வந்து டைஜஸ்ட் ஆகாது. அது ரெண்டாவது ஸ்டேஜ் வென்ட்ரிகுலர் ஸ்டேஜில் வரும்போது அது அந்த இடத்துல உரியும் போது அந்த சத்து எல்லாமே உறிஞ்சிரும். மீதி வந்து அந்த போன் ப்ளஸ் அந்த ஃபர்ரு, அந்த இது ரெண்டு மட்டும்தான் இருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் அது வாய் வழியாக கக்கக்கூடிய ஒரு பொருள், நம்ம இது அது பெல்லட்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் ரீஹைட்ரேட் பெல்லட்ஸ், அதை வச்சு தான் நாங்கள் எங்களை மாதிரியான ஆராய்ச்சியாளர்கள் என்ன சாப்பிட்ருக்கு அப்படின்றத கண்டுபிடிப்போம். அதையும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இது வந்து பனை மரத்தில் அடுத்து ப்ரிஃபர் பண்ணும். உள்ளே நம்ம இந்த கிளைகளையாக இருக்கும், மேலே பார்த்தோம்னா எதுவுமே தெரியாது, ஆனால் உள்ளே உட்காந்துருக்கும். அதுக்கு கீழே பார்த்தோம்னா அது எங்கே ரெஸ்ட் எடுக்குது, இல்லை நெஸ்டிங் சைட்டு, அந்த மாதிரியான இடத்துல வந்து பெல்லட்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். என்னோடய இது அதுதான். அங்கே வந்து பாறை மேலே கஷ்டப்பட்டு தான் ஏறினா அதெல்லாம் முடியாது, அந்த ரொம்ப கிளிஃபாக இருக்கும், விழுந்தோம்னா கீழே விழுந்துடும். அந்த மாதிரி இதில் ஏறி, ஏன்னா எனக்கு வந்து அந்த பெல்லட்ஸ் கலெக்ட் பண்ணணும். இது வரைக்கும் யாருமே தமிழ்நாட்டில் பண்ணாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்கேன், அது ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுற இது ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பெல்லட்ஸ், இது வந்து ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துருந்தது. அந்த வந்து நான் ரொம்ப ஒட்டில் எஜ்ஜில் அதெல்லாம் எடுக்கவே முடியாது, அந்த மாதிரி இடத்துலலாம் சில டைம் உட்காந்துருக்கும். நெக்ஸ்ட் ஆனால் இதை மாற்றிருங்க, நான் அது ஃபோட்டோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் அந்த பெல்லட்டை வந்து சில வந்து நம்ம அனலைஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த பெல்லட்லேயே வந்து இது என்ன பறவை இல்லை என்ன உயிரினம் அப்படின்ற வரைக்கும் தெரியும். இதை பார்க்கும்போது இது வந்து மூஞ்சூருன்னு சொன்னல எலி, அந்த இதோட இது, அதோட கீழ்த்தடை பற்களை வச்சு தான் நாங்கள் வந்து எலியோட வகைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். அது மேலே பார்க்கும்போதே அது ஓப்பனில் தெரியும் நல்லாவே சில இது. அது பார்த்திங்கன்னா பறவையோட மண்டையோடு நல்லா தெரியுது, இந்த பீக்கு மண்டையோடு அந்த இது நல்லா தெரியுதா. இது வந்து ரைனோசரஸ் பீட்டில், இந்த தென்னை மரத்தோட வண்டோட இது கைட்டின்ற இது, அது அது வந்து பாம்பு. ரைனோசரஸ் பீட்டிலோட அந்த ஓடு ரெக்கமாக இருக்கணும், மேலே இருக்க ஓடு கைட்டினால் ஆனது அந்த இது, இன்செக்ட்ஸுக்கு உண்டானது இல்லை. ரைனோசரஸ் பீட்டில் ரெட் கலரில் இருக்கும், ரெட் கலரில் இருக்காது, கொஞ்சம் ப்ரௌன் ரெட் கலந்த மாதிரி இருக்கும். அது வந்து பாம்பு, சின்ன சைஸ் பாம்பு. அதோட மசில்லாம் செரிச்சிச்சு, எலும்பு மட்டும் பாருங்கள், அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே வரிசையாக இருக்கும். நெக்ஸ்ட் அதாவது இந்த அனலைஸ் பண்ணாமே நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் பெல்லட் சைஸ் பாருங்கள், ஸ்கேல் வச்சுருக்கோம், ஒரு அடி ஸ்கேலு 14 சென்டிமீட்டர் வரைக்கும் வரும். சில இது 1 சென்டிமீட்டர்லாம் இருக்கும். அது என்னென்னா சாப்பிடக்கூடிய இறையோட இதை தன்மையை பொறுத்து இருக்குது. எலியில் ஒரு சில பகுதியை மட்டும் சாப்பிட்ருக்கோம், சின்னதாக இருக்கும் பெல்லட்ஸ், ஏன்னா அது தேவையில்லாதது. சில இதில் பூச்சிகள் இப்போ என்ன சொல்கிறது, எர்த்தமாக சாப்பிட்டா வாய்ப்பு இல்லை, எதுவுமே கிடைக்காது, தெரியாது நமக்கு. அந்த ரெண்டுமே பெல்லட்னு நினைக்கிறீங்களா? ஒன்று வந்து கல், ஒன்று வந்து பெல்லட்டு. நான் நிறைய டைம் எடுக்கும்போது கல் தான் எடுத்துருக்கேன். ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கும். மேலே இருக்கிறது ஆக்சுவலாக பெல்லட்டு, கொஞ்சம் கிளியராக தெரில, பெல்லட்டு. கீழே இருக்குது கல். சாம்பிளுக்காக நான் எடுத்தேன், சார் இது மாதிரி கல்லெலாம் இருக்குது சார், அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது ஃபோட்டோ. அதனால தான் ஃபோட்டோ எடுத்து சாம்பிள் காமிச்சிருக்கதை வச்சுருக்கேன். நம்ம எடுப்போம், தவறுதலாக வந்து கல் தான் இருக்கும் நிறைய டைம். நெக்ஸ்ட்
பெல்லட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுவோம். அந்த பெல்லட்டை வந்து ஃபீல்டில் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்து லேபில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக 70 டிகிரி செல்சியஸில் ஹாட் ஏர் ஓவனில் வச்சுருவோம். ஏன்னா அதில் வந்து சின்ன சின்ன மைக்ரோப்ஸு நிறையா இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கில் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் ஒவ்வொரு பெல்லட்டும் தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஜிப்லாக்கில் கலெக்ட் பண்ணுவோம். ஏன்னா அந்த இது வந்து ஒரு பெல்லட்டுன்றது ஒரு நாள் உணவு, அதோட ஒரு நாளில் என்ன சாப்பிட்ருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு பெல்லட் போட்டு சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க அந்த சொல்யூஷனை ஊற்றுவோம். கொஞ்சம் ஓரளவு 8% அதில் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைப்போம். திரும்ப வந்து ஃபில்டரில் இது பண்ணி வாட்டரில் வாஷ் பண்ணோம்னா நெக்ஸ்ட் அந்த கப்பில் என்னென்ன அந்த எலும்புகள் என்ன இருந்துச்சோ முடியெல்லாம் போயிடும். முடியை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அந்த எலும்பை வச்சு தான் இது பண்ண முடியும். நெக்ஸ்ட் எலியில் அந்த மண்டவோடு கீழ்த்தடை, எலிகள் மற்ற உயிரினங்கள் எல்லாத்துலேயும் கீழ்த்தடை பற்கள் அதோடய ஷேப்பை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஸ்பீசிஸ் இந்த வகையான எலி அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அதில் வந்து அந்த பேண்டிகுடா பெங்கலன்சிஸ் வயல் பெருச்சாளின்னு சொல்லுவாங்க, வயல் பெருச்சாளி. மஸ்புடுகா வயல் சுண்டெலி, இது வந்து வயல் எலின்னுவாங்க, டாட்ரா இண்டிகா, அதுவும் ஒரு வகையான வயல் எலி தான். இது வந்து ஆக்சுவலாக தென்னை மரத்தெல்லாம் ஏறும் இந்த எலி. நெக்ஸ்ட் அது இந்த கீழ்த்தடை சைஸ் பாருங்கள், ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு எலிக்கும் சைஸ் மாறும், அதே மாதிரி ஷேப் வந்து ஒவ்வொரு இதுக்கும் மாறும். இதை வச்சு தான் வந்து இந்த ஸ்பீசிஸ் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் அடுத்து இது வந்து அணில் ஃபஸ்ட்டு, இது அந்த பாம்ஸ் குரியல் இருக்குல்ல அதோடய கீழ்த்தாடை பற்கள். அந்த பக்கம் இருக்குது மூஞ்சூர், இது வந்து பறவையோட ஒரு பீக், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அது வந்து ரைனோசரஸ் பீட்டில், அதோட உள்ளே இருக்கிறதெல்லாம் செரிச்சிடும், அந்த கைட்டின் மட்டும் இருக்காது, கரெக்டாக பார்த்தோம்னா வண்டு மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக ஒவ்வொரு ரோடன்ஸ் இல்லை மொத்தம் இது வரைக்கும் கீழே கடைசியாக எது கலோட்டஸ் ஓனான் அதையும் சாப்பிடும். அது ஃபுல்லாக மொத்தமாக ஒரு இதுவாக இருக்கணும்னு வச்சுருக்கேன். அது சன் ஸ்பைடர்னு சொல்லுவாங்க, அது நாக்டர்னல் சிலந்தி, அது ஒரு வகையான சிலந்தி, நாக்டர்னல் நைட்டில் மட்டும்தான் தெரியும், அதையும் சாப்பிடும். அதுலேயும் அந்த ஜாவை வச்சு தான் கண்டுபிடிக்கும், மற்ற எல்லாமே செரிச்சிடும், ஜாவில் லைட்டாக கொஞ்சம் இது இருக்கும், அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அதில் ஒரு முயலை சாப்பிட்ருக்கு வாயில் வச்சுருக்கு, காலையில் 7:30 போல் எடுத்தேன் ஃபீல்டுக்கு, 6 மணிக்கெலாம் போயிடுவோம், 6:30 போல் ஒரு முயலை தூக்கிட்டு போய் வச்சு சாப்பிட்டுருக்கு. என்னடா இவ்வளோ பெரிய முயலையே பிடிச்சிருச்சு அப்படின்னு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் முயல். அது கொஞ்சம் கிளியராக இல்லை. நெக்ஸ்ட் இல்லை ரீசன் என்னென்னா அது ஒரு இறையை பிடிச்சிச்சின்னா 14 மணி நேரம் ஆகும் செரிக்க. இப்போ ஒரு விடிய காலையில் ஒரு 4 மணிக்கு பிடிக்குது அப்படின்னா 14 மணி நேரம் செரிச்சிடும். சாயந்தரம் போல் திரும்ப பில்லட்ஸை கக்கிட்டு நைட்டில் இறை தடுப்போம். சில டைம் இறை கிடைக்க லேட்டாகுது அப்படின்னும் போது ஒரு 6:30 அந்த டைம் சன்லைட்டை பொறுத்து கொஞ்சம் தேடும், அந்த டைமில் பிடிச்சிச்சின்னா போய் உட்காந்து சாப்பிட்டுருக்கும். இதில் அவ்வளோதான் முடிய போகுது. இது வரைக்கும் 5475 பில்லட்ஸ் அப்படின்னா 5475 நாள் சாப்பிட்ட உணவுகள் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலே யாரும், நான் மேக்ஸிமம் வந்து 4000 தான், 5000 பெல்லட்ஸ் கலெக்ட் பண்ணி 12042 ப்ரே 12042 உயிரினங்களை சாப்பிட்ருக்கு. இல்லை சொல்கிறேன் இல்லை கரெக்டு தான் ஏன்னா எலிகள் மட்டும் சாப்பிடாது, பாம்புகள் சாப்பிடும், மற்ற எல்லாமே. நான் அதில் பொதுவாக இது மட்டும் போட்டுருக்கேன், ரோடன்ஸ்ன்றது எல்லா எலிகளும் வந்துடும், முயலுமே அதில் வந்துடும். அதுக்கடுத்து வந்து இன்செக்ட்ஸில் வந்து ரைனோசரஸ் பீட்டில் தான் 19%, அந்த 12000 அந்த ரோடன்ஸும் இன்செக்ட்ஸும் சேர்ந்து 75% பயிர்களை சேதம் வைக்கக்கூடிய 75% உயிரிகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்படின் போது விவசாயத்துக்கு எவ்வளோ உதவி பண்ணுது, ஒரு நாளைக்கு 2 எலி சாப்பிடும். எலிகள் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 டைமாவது ப்ரீட் பண்ணும், ப்ரீட் பண்ணும்போது 1-2லாம் பண்ணாது, 10க்கு மேலேயே வரும் சில டைம். அடுத்து 3 மாதத்துலேயே அந்த எலிகை குஞ்சு வந்து அடுத்து ரெடியாயிரும் ப்ரீடிங் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 எலி ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணுங்கள், அவ்வளோ வேணாம், 500 ரூபாய்ங்க 500 எலியை சாப்பிடுதுன்னு போது எந்தளவு வந்து பயிர்களுக்கு உண்டான சேதத்தை கம்மி பண்ணுது. 365 நாள் நீங்கள் 365 நாள் 500 வச்சுக்கோங்க, அது 700 போகும், 365 வச்சாலே 500 வச்சாலே ஓரளவு எவ்வளோ கட்டுப்படுத்துதுன்னு. அது இல்லாமல் தென்னை மரத்து வண்டெல்லாம் சாப்பிடும், எவ்வளோ உயிரினங்களை வந்து நமக்கு வந்து அதாவது பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றதுக்கு உதாரணம். 75% அந்த மீதி 26%லையுமே
ஒரு சில பூச்சிகள் இருக்குது, வெட்டுக்கிளிகள், அதுவுமே வந்து அதெல்லாம் வந்து சாப்பிடும், பாம்புகள் சாப்பிடும், எல்லாமே அதில் கலந்துருக்கு. ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுக்கல, பொதுவாக இது மட்டும் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட், இது எதனால் அழியுது? ஃபஸ்ட்டு வந்து ஹேபிடேட் லாஸ், மலையில் வந்து குறைஞ்சி எடுத்துருவாங்க. நிறைய இடத்துல கல்குவாரியாக இருக்குல்ல, திரும்ப வந்து அந்த இடத்துல தான் உட்காரும். அந்த மாதிரி இடம் ஹேபிடேட் லாஸ் ஆகிறனாலையும் இது அக்ரிகல்ச்சர், இதுவும் இல்லீகல் ட்ரேடு அதிகமாக வந்து இல்லீகல் ட்ரேட் தான் பண்ணுவாங்க. இப்போ நார்த்து சைட்லாம் போனீங்கன்னா பொங்கல் தீபாவளி ஃபெஸ்டிவல் டைமில் ஆந்தைகளை பலி கொடுப்பாங்க. ஆந்தைகளை பலி கொடுத்தா அவங்களோட தீய விஷயங்கள் எல்லாம் வந்து அதோட போயிடும், இனிமேல் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக ட்ரேட் ஆகுது. இந்த தீபாவளி பொங்கல் ஃபெஸ்டிவல் டைமில் அதிகமாக கடத்தப்படும், அதனால் வந்து அதிகமாக அழிஞ்சிட்ருக்கு. போச்சிங் சிலர் நரிக்குறோம், இப்போலாம் வந்து அவங்க அந்தளவுக்கு எதுவும் பண்ணுறதில்லை. இந்த தமிழ்நாட்டு சைடில் நான் பார்த்துருக்கேன், ஆந்தையில் எதுவும் இப்போ அதிகமாக அவங்க வேட்டையாடுறதில்லை இதனால். அடுத்து பிளாக் மேஜிக், இது பில்லி சூனியம் ஏதாவது மாந்திரியம். இப்போ நான் ஒவ்வொரு காலை இது பண்ணுவாங்க, ஒவ்வொன்றும் பண்ணுவாங்க, கண்ணெல்லாம் தனியாக பிடுங்கி அதெல்லாம் நிறையா நடக்கும். அது அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பெஸ்டிசைட், பெஸ்டிசைடுன்றது வந்து ரொம்ப மினிமம் இது தான், ஏன்னா எலிகள் வந்து அது உயிரோடு தான், எலிகளுக்கு வந்து பெஸ்டிசைட் அடித்த தானியங்கள் சாப்பிடும், தானியங்கள் சாப்பிடும்போது எலிக்கு போகும், எலியை உயிரோட சாப்பிடும்போது அடுத்து அந்த பறவைக்கு போகும். அதனால் அதுக்கு ஒரு சில செயலிழப்புலாம் வந்து அது இறக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ஆனால் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா அந்தளவுக்கு போகலை. அடுத்து வந்து எலக்ட்ரிக் லைனில், பவர் லைனில் மாட்டோம் நிறையா, ரெக்கையை விரித்து பறக்கும் போது இல்லை ரெண்டு சண்டை போடும்போது ஒயரில் மாட்டி நிறையா அடிபட்டு இருக்கும், இதனால அதிகமாக சாகுது. இன்னொன்று வந்து ஒரு சின்ன இது வந்து லக்ஷ்மிக்கு வாகனன்ற மாதிரி சொல்லுவாங்க, அது முன்னாடியே தான் வச்சுருப்பாங்க. நிறையா ஃபோட்டோவில் எல்லோரும் கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஆந்தையோட ஃபோட்டோ வச்சுருப்பாங்க அது சாம்பிளுக்காக. இது மாதிரி ஏதாவது, ஏன்னா சில பேர் மூட நம்பிக்கை இருப்பாங்க, இந்த மாதிரி சொல்லி அதை வந்து காப்பாற்றலாம் அப்படின்றதுக்காக ஃபோட்டோஸ் இல்லை. அவங்க இதிலே போகணுன்னா இந்த மாதிரி நம்ம போகணும், வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதை காப்பாற்றணும், அதோட நேச்சுரல் ஹேபிட்டை நம்ம எந்த அளவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவேர்னஸ் கொடுக்கணும். இந்த ஆந்தைனால் எவ்வளோ பெனிஃபிட் அப்படி இருக்குது, எவ்வளோ ஃபார்மருக்கு உதவியாக இருக்குது அப்படின்றது பண்ணும். இல்லீகல் ட்ரேடு அதை ஸ்டாப் பண்ணுறது நம்ம கையில் இல்லை, கவர்மெண்ட் தான் நம்ம ஏன்னா ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரி இங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு. நெக்ஸ்ட் காக்கா மேலே, அது மேலே உட்காந்து பிடிச்சிட்டு போகிறது, அது துரத்தும்போது எடுத்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் போடணும், தேங்க்யூ போட்டாலும் அடுத்து கொஸ்டின்ஸ் கேட்கணும்ல, அதுக்காக தான் புரிஞ்சுச்சா? ஓகே, தாராளமாக கேட்கலாம். தென்னை மரத்து வண்டு இருக்குல்ல, அதுதான் குருத்துக்களை சாப்பிடும். அது ஏன் உட்காந்துருக்குன்னா அந்த தென்னமரத்தை வண்டை பிடிக்க உட்காந்துருக்கு. அதை வந்து தப்பாக சொல்லி தென்னமரத்தில் உட்காந்தா தென்னமரம் வந்து இதாயிருன்றது, வளராதுன்னு சொல்கிறதும் தப்பு. அது தென்னமரத்து வண்டை சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கு. தென்னமரத்தை அழிக்கிறது வந்து அந்த வண்டு உள்ள குருத்தெல்லாம் குடஞ்சி காலி பண்ணிடும். இல்லை அது தவறானது, அது வந்து தென்னமரத்தில் உட்காரது காரணமே அந்த வண்டை பிடிக்கிறதுக்காக தான். அப்படி சொல்லுவாங்க, இது வரைக்கும் அது மாதிரி சொல்லியிருக்காங்க, அந்த அளவுக்கு யாரும் ப்ரூஃப் பண்ணதில்ல. நான் அங்கே தங்கியிருக்க இடத்துல பின்னாடியே மலை டெய்லி கத்திக்கிட்டு இருக்கு, அவங்க அங்கே தான் இருக்காங்க.